ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலேருந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஜெனியூலான ஜாப் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே அனுப்பி வைக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு பொதுப்பணித்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக தான் உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஜாப்னே சொல்லலாம். ஆன்லைன் ஃப்ரிட்ஜை தவிர வேறு எந்த ஃப்ரிட்ஜும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 32 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரான சேலரி கொடுத்துருக்காங்க, 37,700 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100,000 மேலே போகுது, ஒரு சூப்பரான சேலரினே சொல்லலாம். போக போக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, அதர் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய் தான் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண ஃபார்ம் லிங்க்கு, நீங்கள் என்ன டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்குண்டான லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்ஸில் ஒன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்ஸ் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது க்ளோசிங் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/5/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் அட்வான்ஸான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க தமிழ்நாடு அரசு அறிவித்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலான விளக்கம் ஒன்று கிடைக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.